விதைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வணக்கம், நான் உங்கள் ஜோதி ரத்னா சாம்ராஜ். ஜாதக பலன் blackboard.in வலைதளம் வாயிலாகவும், முகநூல் ஜோதிட பக்கம் வாயிலாகவும், சாந்தன் இணைய தொலைக்காட்சி வாயிலாகவும் எனது ஜோதிட கட்டுரைகளையும் காணொலிகளையும் தொடர்ச்சியாக பார்த்து பயனடைந்து ஆதரவு தந்து வரும் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு தலைப்பேன். நீண்ட இடங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை இப்படி ஒரு தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தலைப்பின ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான், ஏதாவது ராசி பலன் சொல்லிட்டு குரு பயிற்சி, சளி பயிற்சி, டாக் எது பயிற்சி, அப்புறம் ஏதாவது ஜோதிட பலன்களை பற்றி நம்ம கட்டுரைகள்லையும் நம்ம வெப்சைட்லேயும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிட்டு வருவோம். அதில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் தமிழ் வருடப்பிறப்பு ஏற்பட்டிருக்கு. 14/4/2022 முதல் பிளவாண்டு முடிந்து சுபகிருது ஆண்டு பிறந்திருக்குது. இந்த சுபகிருது ஆண்டு எப்படி இருக்கும், பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சார்ந்து இந்த தலைப்பின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டோம்னா போன ரெண்டு ஆண்டுகளாக நிறையா, சரி அவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம், நிறைய ஜோதிடர்கள் நல்ல நல்ல விதமாக சொன்னாங்க, அது வேறு விதமாக நடந்துருச்சு அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நானும் தான் அதில் ஒருத்தன். என்ன பண்ணுறது, திடீர் மரணத்தை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியாதுங்க மாதிரி நமக்கு அப்பாற்பட்ட சக்திகள் நிறையா இருக்குது. அதனால் ஜோதிடம் என்பது ஒரு எழுதுறது சார் உண்மை. அதை தாண்டி சில இயற்கையாகவே எதை வேணாலும் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளை யாராலையும் உன்னிப்பாக துல்லியமாக கவனிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜோதிடங்கிறது ஒரு 100% உண்மையான ஒரு தெய்வீக கலை. அது மட்டும் என் அனுபவத்தில், என் முன்னோர்கள் என் குருமார்கள் அனுபவத்தில் நாங்கள் கண்டு உணர்ந்த ஒரு விஷயம். சரி, அதில் நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அடுகளவு இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் தனிப்பட்ட இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுபகிருத வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, குரு சுபகோள்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் அந்தணன் வியாழன் அவர் தன் சொந்த வீடான மீனத்தில் அதிசாரமாக ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. அதே நேரம் மற்ற கோள்கள்லாம் வளர்க்கும் போல் அப்படியே தான், சனி வந்து தன் வீடான சொந்த வீடான மகரத்தில் அப்படியே இருக்கிறாரு, விரைவில் பேச்சியாக போகிறாரு. ராகு கேது அப்படியே துலாமில் கேதுவும் மேட்சத்தில் ராகுவும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோள். சனி, ராகு, குரு இவங்க தான் ரொம்ப ஆண்டுகள் ரொம்ப ஸ்லோவாக சுற்றக்கூடிய பிளானட், மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம். ஆனால் மற்ற செவ்வாய், சந்திரன், மற்ற கோள்கள்லாம் எதுவும் நம்ம பிரபஞ்சத்தில் பஞ்சபோதத்தில் பெருசாக மனிதனுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தாதுன்னா ஏற்படுத்தும். அதை பெருசாக வித்தியாசத்தவையில் பெருசாக நமக்கு பயன் கொடுக்கக்கூடியது, முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தா குரு, சனி, ராகு, கேது இவங்க நாலு பேர் தான் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் பூந்து விளையாடக்கூடியவங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது இந்த கோள்கள்லாம் மகரத்தில் சனி, மீனத்தில் குரு, ராகு கேது எல்லாமே அப்படியே அகரகதியில் அப்படி பேசுகிறாங்க, ரீசெண்டாக பேசினாங்க. இதனால் மற்ற இந்த வருடம் எப்படி இருக்கும்னு பொதுவாக பார்த்துக்கிட்டா அனைத்து ராசியும் இருக்கும், இந்த உலகத்துக்கும் ஜீவராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுபகிருத வருடம் நல்லா தான் இருக்கும். வருஷத்துலேயே சுபம்னு வருது, 60 ஆண்டுகள் தமிழாண்டுகள், அதில் 36வது ஆண்டுகளாக ரொட்டேட் ஆகி அப்படியே வளைச்சி வளைச்சி மறுபடியும் இப்போ 36வது வருடமான சுபகிருத வருடத்தில் நம்ம இருக்கிறோம். தமிழ் வருடத்தின் 36வது வருடமான சுபகிருத வருடம் எப்படி பலன் கொடுக்கும்னா, பேரிலேயே சுபம்னு இருக்குது, மங்களம்னு இருக்குது, செல்வ செல்வாக்கு, இனிமை, சாந்தம், சந்தோஷம்லாம் வருது. அதனாலவே நீங்களே ஒருவரை பொருள் புரிஞ்சிக்கலாம். நல்ல மழை இருக்கும், நேற்றும் நல்ல மழை, இன்றைக்கும் தான் மழையில் நினைஞ்சிட்டு தான் வந்திருக்கிறேன், இன்னும் தலை கூட காயலை. சரி, நிறையா ஜோதிட நண்பர்களுக்கு ஏதோ கற்று போடுங்க, காணொலி போடுங்கன்னு கேட்டீங்க காலத்தில், ஏதோ நமக்கு இறைவன் கொடுத்த அறிவிக்கட்டத்தை அடிச்சு விட்றலாம்னு சொல்லி தான் உட்காந்தேன். அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே நல்ல மழை சூப்பராக வந்துட்டுருக்கு, அதனால் வேண்டி நாட்டில் இந்த வருண்டு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல்வி செழிப்பு, வளம், விவசாயம் இதெல்லாம் மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக நல்ல பழங்களை அரசியலில், வேலைவாய்ப்பில், புதிய கண்டுபிடிப்பு தொழில்நுட்பத்தில்,
பல கிருமி பிரச்சனை தொற்று தீராத நோய் கஷ்டத்தில் இருந்தது. இந்த கெடுபிடி எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சி மீண்டும் 2019 மேலே இருந்த மாதிரி உலகம் ஓரளவுக்கு சாந்தமாகிடுச்சு, அமைதியாகிடுச்சு, இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். நம்ம மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷம் செவ்வாயின் வீடு, வானமண்டலத்தின் முதல் வீடு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயற்கையான குணாசியங்கள் பற்றி நிறைய கணவர்களில் நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கிறோம், கட்டுரைகளில் சொல்லியிருக்கோம், இன்னொரு முறை சொல்லுவோம். புதிய பார்வையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயமா இருக்கும். மேஷன்னா செவ்வாதிபதி ஆகிறதுனால அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வீரம், வெற்றி, இப்போ எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆற்றல், சுரங்க பாதையில் கூட துணிச்சலாக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆற்றல், நல்ல உடல் திடகாத்தியம், ஹைட்டு வெயிட்டு கம்பீரம். அதுக்கப்புறம் சிறுவிட பணியாளர், போலீஸ் வெற்றி, கப்பல் துறை, அணுத்துறை, துறை, அப்படி இந்தமாரி வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இந்தமாரி டிபார்ட்மெண்ட்லாம் அதிகம் செவ்வாயின் அதிகம் பெற்ற மேஷம் மற்றும் விசாகம் விருச்சகம் ராசியினர் தான் பயணிப்பாங்க. அவங்க செவ்வாய் பாசிட்டிவாக இருந்தால் போலீஸாக வருவாங்க, செவ்வாய் நெகட்டிவாக இருந்தால் திருடனாக ஆகிடுவாங்க. அது கிரகங்கள் பொறுத்து, கட்டங்களை பொறுத்து நிறைய மாறும். செவ்வாய் தான் போலீஸ் உருவாப்பார், செவ்வாய் தான் திருடனையும் உருவாப்பார். அதாவது நல்ல வலிமை வாய்ந்த ஒரு கம்பீரமான உயர் அதிகாரியான காவல் அதிகாரியை உருவாக்கக்கூடிய அதிகாரமும் செவ்வாய்க்கு இருக்குது. அதே வலிமை திடம் கம்பீரம் பொருந்திய பெரிய அளவில் கிரிமினல் அக்யூஸ்டு ரவுடி பெரிய தாதாவையும் செவ்வாய் உருவாக்குவார். அந்தமாரி செவ்வாய் ஒரு லக்னம் பிறந்த ஜாதகப்படி வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். அதன் அடிப்படையில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படினா, குரு வந்து 12 இருக்கிறாரு, வருஷம் பிறக்கும் போதே லக்னத்தில் புத ஆதித்யம் சூரியன், ஏன்னா சித்திர மாதம்லேயே சூரியன் சித்திர இலக்கங்க தான் இருப்போம் மேசத்தில். வைகாசியில் ரிஷபத்துக்கு போகும், மாதம் இருக்கும் மாதக்கிறக பயிற்சிங்கிறதுனால மாதம் மாதம் அது ஒவ்வொரு வீட்டுக்கு மாறிட்டு வரும். அப்படிங்கும் போது மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு 12 உருவாக்கிறதுனால கொஞ்சம் விரைவு செலவுகள், சுப வரையும், தூரதேச பிரயாணம், வேற்றுமொழி, வேற்றுமத்தினர் தொடர்பு, காலில் பாதத்தில் அதுவும் கட்டை விரல் பெறது, அடிபடுறது, நகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கும். அப்புறம் குரு இந்த மாதிரி பலன்கள் கொடுப்பார். சனி அந்த ராசிக்கு பொதுவாக பத்தில் வந்து அமர்றாரு, பத்தில் ஒரு பவியனும், அப்போ பதவிக்கு இல்லைன்னா நாற்காலி ஆடும், பதவிக்கு பங்கம் ஏற்படும். அப்போ மேசத்துக்கு பத்தில் குரு வரும்போது, பக்கத்தில் சனி இருக்கும்போது ஏதேனும் சனிக்கு தகுந்த வேலை கிடைக்கும், மிஷினரிகள், இயந்திரம், மெக்கானிக்கல், இது ஒரு இடம், விவசாயம், இல்லைன்னா சனி ஒரு அடிமை தொழில் குடிக்கூடியவர், ஏதாவது கீழ்நிலையான அரசாங்க பதவி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி டெம்பரரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் காரகன் நம்ம செவ்வாங்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது சிறிய பணிக்காகவாக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மீதி கோள்கள்லாம் ஜாதகமாக தான் இருக்காங்க, என்ன லக்னத்தில் ராகு 7 கேது இருக்கிறதுனால இனம் புரியாத கவலை, சில நேரங்களில் முடிவெடுப்பதில் தடுமாற்றம், தயக்கம், மறதி, மந்தம், இதெல்லாம் சில நேரங்கள் வந்து போகும். செவ்வாய் சூடு, அது இல்லாமல் சூரியன் லக்னத்திலேயே அமரும், ராசியிலேயே அமரும்போது உடல் உஷ்ணம், வெப்பத்தியாகம், கண் கண்ணாடி மாட்டுதல், ஒற்றை தலைவலி, அம்மு போடுதல், சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். பரவாயில்ல, செவ்வாய் மேஷராசினருக்கு, செவ்வாய் வீடு செவ்வாய் அதிபதியை கொண்ட மேஷராசினருக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு நற்பணங்களை வழங்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா, டோட்டலாக இந்த ஆண்டுகள் ஃபுல்லாகவே ரிஷபத்துக்கு 11 குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு, ஐபிசிக்கு மேலே பர்மனெண்ட்டாகவே அதை 11 வந்துடுவார். அதனால் இப்போ 90 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு 8 மாதத்துக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா அப்படி இப்போ பண்ணால் பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது நல்ல வீட்டில் கல்யாண காரியம், சுப காரியம், மங்கள காரியம், தடைப்பட்ட காரியம் நல்லபடியாக முடிகிறது, தூரதேசம்தான் நல்ல செய்தி வருது, கல்வி கல்வியில் தேர்ச்சி அடைகிறது, இந்த மாதிரி நற்பணங்களை எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு. அதுக்கடுத்ததான் இந்த விஷயமும் பார்க்கலாம். 9 சனி இருக்கிறதுனால பித்ரு, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ பண்டிகைகளில் கலந்துக்கிறது, நேர்த்திக்கடலில் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தந்தை வழி வர்க்கத்தினருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்கெல்லாமே இந்த டைமில் ஏதாவது பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸை போயிட்டு சால்வ் பண்ணி வரத்துலாம் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ராகுக்கு எதெல்லாம் 12 இருக்கிறாரு, அதனால் 12 மாட்சிக்கிறவங்க இருக்கும்போது ஆன்மீக தலம், புண்ணிய பூமி, கோயில் பிரயாணம்,
சித்தர்கள், ஞானிகள், தத்துவவாதிகள், மகான்கள், ரிஷிகள்லாம் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் அதிகம் இருக்குது. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கும் இந்த ஆண்டு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்த்துக்கள். ரட்ட சிந்தனை, ரட்ட எண்ணங்கள், அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, மிதுனம் நல்ல ராசி, கணிதம், இலக்கியம், ஜோதிடம், அப்புறம் காதல், அதுக்கப்புறம் நுண்ணறிவு, நகைச்சுவை உணர்வு, இதுக்கெல்லாம் உரிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லாகவே இந்த தமிழ்நாட்டில் இந்த சித்திரம் இந்த அட்டு சித்திரம் வந்திருக்கும். சுபகிருத ஆண்டு உங்களுக்கு சுபமாக தான் இருக்கும். என்னடா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டுருக்கிறான், அதுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாமேன்னு அனுப்பிங்க. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிஷபத்துக்கு எப்படி இது, துலாங்குக்கு எப்படி இது, கடகத்துக்கு எப்படி இதுன்னு பார்ப்பீங்க. எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ கிளைமேக்ஸில் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு தான் முடிவு வரும். அதனால் இப்போவே கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்கறதுனாலும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்லிடுறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பத்தில் குரு அதிசயமாக இருக்கிறாரு, அடுத்த ஐப்பசி அக்டோபர் மேலே உங்களுக்கு குரு சனிப்பயிற்சி இதெல்லாம் வரப்போகுது. அந்த வந்து உங்களுக்கு இது நாள் வரை கண்டச்சனி அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் கூடிய விரைவில் ஒரு 5-6 மாதங்களில் கிளம்ப போகிறாரு. கண்டச்சனி அஷ்டமச்சனி விலகுது, அது நீங்கள் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தருணம் இது. ஆபடா ஒரு கஷ்டம் நீங்கிச்சு, ஒரு வழியாக சனி கிளம்பிட்டுறப்பா, இனிமேல் அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு நமக்கு 7.5 சனியோ கண்டச்சனியோ அஷ்டமா அர்த்த அஷ்டமச்சனியோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு தலை மேலே வச்சுருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு திருப்தி இப்போ உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் போது, சனி கிளம்புறதுனால கனரக வாகனமோ மிஷினி இரும்பு இயந்திர வாதத்தமோ இதனால் வரை பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஏதாவது பலன்கள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பத்தில் குரு வராரு, அது ஒரு வகையில் யோகம்தான், கூடிய விரைவில் குரு பத்து போகிறாரு, பாதிசாரமாக பத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில். அதனால் குரு அதிகார பதவி, ஆளுமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், புகழ், மதிப்பு மறைகின்றதெல்லாம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு கொடுக்க போகிறாரு. அப்புறம் உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பன்ராசிக்கும் இன்னும் பலன்கள் மாறுபடும். கோச்சாரம்ங்கிறது ஒரு 40-30% தான். ஜனன ஜாதகத்தில் என்ன தசா பற்றி நடக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அதை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்டையோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பியோ என்கிட்ட நேரம் கிடைக்கும் போது வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. கடல் கடந்து பிரயாணிக்கக்கூடிய கற்பனை ஆற்றல் மிகுந்த சிந்தனை, காதல் உணர்வு, தாய் அன்பு, பெண்களால் ஆதரவு பெற்ற கடகராசி நேயர்கள் மிகப்பெரிய, அதாவது வானமண்டலத்தின் 2வது ஹீரோ அப்படின்னு சிம்மத்துக்கு அடுத்ததாக அழைக்கப்படக்கூடிய ஹீரோ கடகம். கடகத்தில் பார்த்தவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ கடகத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா, மற்ற ராசியில் பிறந்தவங்களாம் ஜெயிக்க முடியாதான்னு இல்லை. கடகத்தில் பிறந்தவங்க நிறைய ஜெயிச்சதை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, கண்ணதாசன், கலைஞர் ஸ்ரீராமர், வள்ளலார், நடிகர் விஜய், நடிகர் அஜித், நடிகர் கார்த்திக், நடிகை ஐஸ்வர்யா ராய், பறவைகளில் கிளி, இப்படி மலர்களில் தாமரை, இப்படி எத்தனையோ பேர் கடகம். அதில் உதிச்சு ஓரளவுக்கு ஆன்மீகத்துலேயோ அரசியல்லையோ விளையாட்டுலேயோ அவங்க அவங்க தாழ்ந்த தொழில்நுட்ப துறையில் எதுலேயோ ஒன்றும் பெரிய லெவலில் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே சந்திரன் வந்து மனக்காரகன், மன வலிமை இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் பெரிய லெவலில் வரணும் அல்லது நம்ம நினச்சதெல்லாம் அடையணும்னா மன வலிமை தான் முக்கியம். உடல் வலிமையோ, பணபலமோ, பங்காளி சப்போர்ட்டோ, மேன் பவரோ அதெல்லாம் விட மனசில் ஆள் மனசில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் இருக்கணும். யார் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம இப்படி தான் எதிர்காலத்தில் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க கடகராசிக்காரங்க. அதேமாரி என்ன போல் வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பதே உன் எதிர்காலங்கிற மாரி அடித்து நொடுங்கிட்டு மேலே வந்துடுவாங்க. அதனால் இந்த வருஷமும் உங்களுக்கு என்னென்ன சோதனை கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தம்சம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இடத்த அடைச்சி வைக்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை நம்பணுங்கிறதே இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருங்க. சந்தோஷம், நன்றி, வணக்கம். சிங்கம் சிங்கில தான் இருக்கும், கூட்டத்தில் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தும். அந்த ராசியான சிம்ம ராசி
இப்போ சிம்மத்து ராசியில் பிறந்தவங்க தன்னிச்சையாக செயல்பட விரும்புகிறவங்க, சுதந்திர மனப்பான்மை மிகுந்தவங்க, யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்க நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் அடிபணிஞ்சு போகிறதுல ஈடுபட மாட்டாங்க, அடிக்கடி கோப உணர்வுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க, சிவந்த தேகத்துக்கும் சிவந்த கண்ணுக்கும் அறிவிங்க விஜயகாந்த் மாரி. அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபகரத ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏழில் இருந்த குரு எட்டுக்கு போகிறதுனால இன்னும் 2 மாதம் 3 மாதம் நல்லா இருந்தாலும் அடுத்து எட்டுக்கு போகிற குரு அஷ்டம குரு ஒன்றும் விசேஷம் இல்லை. அதனால் ஏதாவது கல்யாண காட்சி காரிகள் ஃபங்க்ஷன்லாம் சுபகாரிகள்லாம் பண்ணணுன்னா அந்த 3 மாதத்தில் முடிச்சுருங்க, இல்லைனா அடுத்து ஒரு 1 இயர் டிலே அடிச்சு விடும். சனியும் 6ல் இருக்கிறாரு, அதுவும் 3 மாதம்தான், 3-4 மாதம்தான், அப்புறம் 7 போயிடுவார். அதனால் இந்த ஆண்டு 6 ஆண்டுக்கு முதல் 6 பகுதி நன்மையாகவும் பிற்பாதி கொஞ்சம் போராட்டமாகவும் இருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இதையும் கடந்து வருவாங்க, நம்பிக்கையாக செயல்படுங்க. நன்றி. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சுபகிரத ஆண்டு கன்னிய ராசி நேயர்களுக்கு 2022-23 பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, கன்னினாவே நல்ல இளமையாக தோற்றமளிக்கக்கூடிய எவ்வன நட்சத்திரங்களை பெற்றவர்கள். அதாவது இந்த புதன் நட்சத்திரமான ராவதிலாம் பார்த்தீங்கன்னா, ராவதி ஸ்டாரில் பொறுத்தவங்களாம் 40 வயசானும் ஆனாலும் 20 வயசு மாதிரியே இளமையாக இருப்பாங்க, 70 வயசு ஆனாலும் 50 வயசு மாதிரி காணப்படுவாங்க, நம்ம ரஜினிகாந்த் ஐயா மாதிரி. அந்த மாதிரி கன்னி இளம்பெண் சொல்லுவாங்க இல்லையா, பொருள் அதிகாரத்தில் பொருள் கன்னினா இளமை, இளமையான பெண். அந்தமாரி இளமையாக ஜொலிக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்கள் புதன் அதிபதியாக இருக்கிறதுனால புத்தி வித்தை கல்வி ஞானத்தில் தெரிஞ்சவங்களை திறந்தவங்களாக இருப்பாங்க. 2 தாரம் 2 குழந்தைங்களாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம். காதல் உணர்வுகள்லாம் கைவந்த கலை. அதே நேரம் கணிதம் இலக்கியம் ஜோதிடம் மிதனத்துக்கு சொன்ன மாரியே முழுக்கும் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரம் கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரசனையால் நிறைய பின்னடைவுகள் அடைஞ்சாங்க, இனி அதை தாண்டி கொஞ்சம் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போன ஆண்டுலாம் குரு நல்ல சாதகமாக இருந்தார் 5லேருந்து, அப்புறம் 6 போய் தான் கொஞ்சம் எதிரி கடன் நோய் பிணிப்பிடையெல்லாம் ஏற்படுத்த ஆரம்பித்தார். சரி, இப்போ ஐப்பசிக்கு மேலே கொஞ்சம் சாதகமாக வர்றாரு, அதனால் இன்னொரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். குரு 7 வந்துட்டாருன்னா உங்களுக்கு சுபகாரியம் மங்களகாரியம் தொட்டதெல்லாம் வெற்றி, மண்ணை தொட்டெல்லாம் பண்ணாகவும் நினச்ச காரியம் கைப்படும். தூர தேசம் போகிற இடத்துல பார்க்குற நபர்களால் ஒரு மிகப்பெரிய பிரபுவால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நன்றி. துலாம் ராசினருக்கு சூப்பராக இருக்குதுங்க. துலாம் ராசினாலே தராசு தான், நீதி தர்ம சத்திய தர்மம் கடைபிடிக்கிறவங்க. ஏன்னா சனி அந்த இடத்துல உச்சப்படுறாரு. சனி பகவான் நீதிமான், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், தொழில்காரகன். அவருக்கு 5 குரு நெஞ்சில் தெம்பு. அது மட்டும் இல்லாமல் 4 சனி, சனியை தன் லக்னத்துக்கு 4-5 கேந்திர தெய்வங்களுக்கு அதிபதி, அதனால் நன்மை பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பணியை உங்கள் விஷயத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடலாம். உங்களுக்கு எல்லா பிளானட்டுமே சாதகமாக இருக்குது, அதனால் நீங்கள் பயப்படுத்தாமல் லக்னத்தில் இருக்கிற கேது, 7 இருக்கிற ராகு, அதுக்கடுத்து அதிசாரமாக இப்போ இருக்கிற குரு எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் பெரிய தீங்கை பாதகத்தையோ ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எல்லாத்துலேயுமே சாதகமாக முடியும், எதுவும் பாதகமாக எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருஷம் ஒரு ஏற்றகரமான வருஷமாக அமையும். அதனால் நீங்கள் கனமாக செயல்படுங்க. நமக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொழுங்குது, சக்ஸஸ் ஆகுது, நம்ம காட்டில் மழை பெய்யுதுன்னு நினச்சி ரொம்ப ஆணவம் ஆகிடாதீங்க. அப்படி ஆகிட்டிங்கன்னா அப்புறம் அப்படி தான், ஒருத்தர் அப்படி தான் துளாராசியில் மிகப்பெரிய நட்சத்திரம் ஒருத்தர், நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு அடிக்கிட்டு இருந்து கடைசியாக அடங்கிட்டார். அந்தமாரி இல்லாமல் பதவி வரும் நேரத்தில் பணிவு தேவை பார்த்துக்காக துளாராசி நேர்களே, நன்றி. இப்போ துளாராசி வரைக்கும் பார்த்தாச்சு, மீதி 5 ராசி பார்க்கணுன்னா இந்த காணொலியில் இடம் பார்த்தனாலும் நம்ம MP காலி ஆயிரும். பொருளாதார நெருக்கடிக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB தான் எனக்கு நெட்டு. இன்னும் 1.5 GB போடணுன்னா மொபைலில் அதுக்கு ஒரு 15 ரூபாய்க்கு டாப்அப் டேட்டா பேக் போடணும். அந்தளவுக்கு காசு இல்லாததுனால நான் இப்போதைக்கு இந்த நட்சத்திரத்தோடு அப்டேட் பண்ணி விட்றேன்.
வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். மீதி ராசினருக்கு வீடியோலாம் எடுத்துட்டேன், அதை நாளைக்கு ஏன்னா 24 hours ஒன்ஸ் 100 GB டேட்டா என்கிட்ட இருக்குது, மொபைல் டேட்டா, அதை வச்சு நாளைக்கு அப்லோட் பண்ணி விட்டுறேன். காத்திருந்து அதை பார்த்து மீதி ராசினர் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு நான் உங்கள் ஜோதி ரத்னா சாப்ராஜ்.